எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜூலை மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் தான் நித்யானந்தம். நான் வந்து அண்ணா அகாடமியில் எஜுகேட்டராக இருக்கேன். இது என்னுடைய ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நான் அதில் பப்ளிஷ் பண்ணுறேன், எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த செக்கு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த செக்கு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டத்தில் இருக்கிற வெள்ளி கவுண்டனூர் கிராமத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழக கோவில்களில் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது வந்து தமிழகத்தில் வந்து மொத்தம் 38,200 கோயில்கள் வந்து இருக்குது. அதுக்கு வந்து இப்போது கோயில்களில் இப்போ பிளாஸ்டிக்கும் தடை வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து ஜனவரி 1, 2019 தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்குது. ஜாதி வருமானம் உள்ளிட்ட சான்றிதழ்கள் பெற யுமாங் UMANG என்ற புதிய செயலியை தமிழக முதலமைச்சர் அறிமுகம் செய்துள்ளார். ஜாதி மற்றும் வருமானம் உள்ளிட்ட எல்லா விதமான சான்றிதழ்களும் பெறுவதற்கு வந்து யுமாங் அப்படிங்கிற செயலி மூலமாக, அதாவது மொபைல் ஆப் மூலமாக நம்ம வந்து இந்த சான்றிதழ்கள்லாம் பெற்றுக்கலாம். கர்நாடக இசை மேதை எம்எல் வசந்தகுமாரியின் நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது. கர்நாடக இசை மேதை எம்எல் வசந்தகுமாரியின் நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது. அவரோட 90வது பிறந்தநாள் இப்போ பிறந்தநாள் நிகழ்ச்சி வந்து இப்போ கொண்டாடினாங்க. அப்போ தான் அந்த அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து சென்னையில் இருக்கிற ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற மியூசிக் அகாடமியில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுச்சு. இந்த அஞ்சல் தலையை வெளியிட்டது வந்து நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேர்தல் விதிமீறலை படம் எடுத்து அனுப்ப புதிய மொபைல் ஆப்பை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. தேர்தல் விதிமீறலை படம் எடுத்து அனுப்ப புதிய மொபைல் ஆப்பை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. அந்த மொபைல் ஆப்போட பேர் வந்து சி விஜில் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது வந்து இதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் சட்டசபை தேர்தல் வந்து இப்போ வரப்போகுது. ஸோ அங்கே தான் முதல் முறையாக வந்து இந்த ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. புதுடெல்லியில் உள்ள ஜகத்பூர் கிராமத்தினை காதி மற்றும் கிராமிய கைத்தொழில் ஆணையம் தத்தெடுத்துள்ளது. புதுடெல்லியில் உள்ள ஜகத்பூர் கிராமத்தினை காதி மற்றும் கிராமிய கைத்தொழில் ஆணையம் தத்தெடுத்திருக்காங்க. இது வந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே வந்து தத்தெடுத்திருக்காங்க. அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யமுனை ஆற்றங்கரையில் 20 பசுமை பூங்காக்களை வந்து நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென்னிந்தியாவின் முதல் பெண் போர் விமானி என்ற பெருமையை மேகனா சென்பக் பெற்றுள்ளார். தென்னிந்தியாவின் முதல் பெண் போர் விமானி என்ற பெருமையை மேகனா சென்பக் பெற்றுள்ளார். இது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது, ஜிகே. ஏன்னா இது வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்போனாலும் கேட்கலாம். தென்னிந்தியாவின் முதல் பெண் போர் விமானி அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எப்போனாலும் கேட்கலாம். அதனால் பேர் நல்லா பார்த்துக்கோங்க. மேகனா சென்பக், இவர் வந்து கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். திரிபுரா மாநிலம் அகர்தலா விமான நிலையத்தின் பெயரை மாற்றம் செய்ய மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் இருக்கிற அகர்தலா விமான நிலையத்தின் பெயரை மாற்றம் செய்ய மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. என்ன பெயர் மாற்றிருக்காங்க அப்படின்னா, மகாராஜா பீர் பிக்ராம் மணிக்யா கிஷோர் விமான நிலையம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்ய போகிறாங்க. மகாராஜா பீர் பிக்ராம் மணிக்யா கிஷோர் விமான நிலையம். 2018 ஜூலை 1 முதல் உள்நாட்டு உபயோகத்திற்கான ஆக்சிரோசின் மருந்துகளை தயாரிக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. 2018 ஜூலை 1 முதல் உள்நாட்டு உபயோகத்திற்கான ஆக்சிரோசின் மருந்துகளை தயாரிக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா ஆன்டிபயாட்டிக்ஸ் அண்ட் பாரமட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம், நம்ம கவர்மெண்ட் நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் மட்டும்தான் இந்த ஆக்சிரோஜின் மருந்துகள் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கும் இந்த அனுமதியை வழங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம். மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சர் வந்து JP நட்டா அவர்கள். பகத்சிங் சிறை குறிப்புகள் என்ற புத்தகத்தை மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வெளியிட்டுள்ளார். பகத்சிங் சிறை குறிப்புகள் என்ற புத்தகத்தை மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வெளியிட்டுள்ளார்.
இந்திய இராணுவ அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சீன இராணுவத்தின் 10 உயர் அதிகாரிகள் இந்தியா வந்துள்ளனர். இந்திய இராணுவ அதிகாரியோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சீன இராணுவத்தோட 10 உயர் அதிகாரிகள் இந்தியா வந்திருக்காங்க. இந்தியாவில் எந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கிறது ரொம்ப முக்கியம். மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற டார்ஜிலிங் மாவட்டத்தில் இருக்கிற சுக்னா அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற 33வது படைப்பிரிவின் தலைமையகம், 33வது படைப்பிரிவின் தலைமையகம் ரொம்ப முக்கியம். அது இங்கே தான் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்குது. மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான புதிய மையத்தை பெங்களூருவில் மத்திய அரசு அமைக்க உள்ளது. மின்னணு கழிவினை மறுசுழற்சி செய்வதற்கான புதிய மையத்தை பெங்களூருவில் மத்திய அரசு அமைக்க உள்ளது. இது வந்து இந்தியா வந்து ஆண்டுக்கு 18 லட்சம் டன் மின்னணு கழிவு வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு 18 லட்சம் டன் மின்னணு கழிவு வந்து உருவாக்குது. அதனால் இதை மறுசுழற்சி செய்வதற்கான மையத்தை வந்து பெங்களூரில் தொடங்கியிருக்காங்க. இராணுவ பேச்சு பார்க்கலாம். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா கடற்படைகள் இணைந்து பேசேஜ் எக்ஸசைஸ் 2018 என்ற பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்தியா மற்றும் இந்தோனேஷியா கடற்படைகள் இணைந்து பேசேஜ் எக்ஸசைஸ் என்ற, அதாவது பேசெக்ஸ் என்ற பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது 2018க்கான பயிற்சி. இந்த பயிற்சி எங்கே நடந்துச்சு அப்படிங்கன்னா இந்தோனேஷியாவில் நடைபெற்றுச்சு. மாநாடுகள் பார்க்கலாம். போஷான் அபியான் திட்டத்தை செயல்படுத்த தொழில்நுட்ப பங்குரிமைக்கான டெக்தோன், அந்த பேரில் தான் அந்த கருத்தரங்கம் நடந்துச்சு, டெக்தோன் எனும் கருத்தரங்கம் புதுடெல்லியில் நடைபெற்றுள்ளது. போஷான் அபியான் திட்டத்தை செயல்படுத்த தொழில்நுட்ப பங்குரிமைக்கான டெக்தோன் என்ற கருத்தரங்கம் புதுடெல்லியில் நடைபெற்றுள்ளது. இது வந்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பாக தான் இந்த கருத்தரங்கம் வந்து நடத்தப்பட்டுச்சுது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்த ஆலோசனைக் கூட்டம் ஆஸ்திரேலிய தலைநகர் வியன்னாவில் நடைபெற்றுள்ளது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்த ஆலோசனைக் கூட்டம் ஆஸ்திரேலியா தலைநகர் வியன்னாவில் நடைபெற்றுள்ளது. ஆஸ்திரேலியா இல்லை, ஆஸ்திரியா. இது சமீபத்தில் வந்து இந்த அமைப்பிலிருந்து தான் வந்து அமெரிக்கா வந்து விலகிச்சு. நியமனங்கள் பார்க்கலாம். இணைய பாலியல் சுரண்டல் மற்றும் கடத்தலில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வு பிரச்சார தூதராக சோனாக்சி சின்கா நியமிக்கப்பட்டுள்ளார். இணைய பாலியல், அதாவது வெப்சைட் மூலமாக வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், இது அது மூலமாக வந்து ஏமாற்றி கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம், அது வந்து அந்த பிரச்சாரத்தோட தூதராக வந்து சோனாக்சி சின்கா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவரை நியமித்தது வந்து யுனெஸ்கோ சார்பாக தான் நியமிச்சிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பார்க்கலாம். ஜிபிஎஸ் வசதி பொருத்தப்பட்ட டவ் என்று பெயரிடப்பட்ட உளவு விமானங்களை சீனா உருவாக்கியுள்ளது. ஜிபிஎஸ் வசதி பொருத்தப்பட்ட டவ் என்று பெயரிடப்பட்ட உளவு விமானங்களை சீனா உருவாக்கியுள்ளது. இது வந்து பறவை மாதிரி பறக்கக்கூடிய உளவு விமானம், பறவை மாதிரி அப்படியே பறக்கும், அதனால தான் டவ் புறா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா தனது நாட்டோட குடிமக்களை கண்காணிப்பதற்காக தான் இந்த உளவு விமானத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சந்திர கிரகணம் ஜூலை 27 நள்ளிரவில் நடைபெற உள்ளது. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சந்திர கிரகணம் ஜூலை 27 நள்ளிரவில் நடைபெற உள்ளது. இந்த அந்த டைமில் வந்து என்னடின்னா சந்திரன் வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜூலை 27 நள்ளிரவுனா ஜூலை 28 வரைக்கும் இருக்கும், 1.5 மணி நேரம் அந்த சந்திர கிரகணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சீனா லாங் மார்ச் 9 என்ற அதிசக்தி படைத்த ராக்கெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. சீனா வந்து அந்த ராக்கெட்டோட பேரே இதுதான், லாங் மார்ச் 9 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் வந்து தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது தயாரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன தொழில்நுட்ப அகாடமி, இவங்க தான் தயாரிச்சுட்டு வராங்க. இது வந்து 140 டன் எடையை வந்து சுமந்து செல்லக்கூடிய திறமை வாய்ந்தது. இது வந்து 2030ஆம் ஆண்டு வந்து விண்ணில் செலுத்தப்பட முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நாசா வந்து 130 டன் எடையை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட்டை வந்து தயாரித்து வருது. அதுக்கு போட்டியாக இவங்க வந்து 140 டன் எடையை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட்டை வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. இதை வந்து நாசா வந்து 2020 வந்து விண்ணில் செலுத்த போகிறாங்க. இவங்க 2020, அவங்க 2030 செலுத்த போகிறாங்க. விருதுகள் பார்க்கலாம். அமெரிக்காவின் NBA அகாடமியின் ஆதரவுடன் நொய்டாவில் நடைபெற்ற கூடைப்பந்து பயிற்சி முகாமில் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் NBA அகாடமியின் ஆதரவுடன் நொய்டாவில் நடைபெற்ற கூடைப்பந்து பயிற்சி முகாமில் வந்து விருதுகள் வழங்கியிருக்காங்க. என்ன விருதுகள் அப்படிங்கன்னா சிறந்த மதிப்புமிக்க வீராங்கனை விருது வந்து சஞ்சனா ரமேஷ், நம்ம இந்தியாவைச் சேர்ந்த சஞ்சனா ரமேஷுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. சிறந்த மதிப்புமிக்க வீரர் விருது வந்து ரென்ஸ் போட்ரிகோ, பிலிப்பைன்ஸை சேர்ந்த ரென்ஸ் போட்ரிகோ அவருக்கு வழங்கியிருக்காங்க.
உறுதியான மகளிர் விருது அது வந்து வைஷ்ணவி யாதவ், நம்ம இந்தியாவை சேர்ந்த வைஷ்ணவி யாதவுக்கு வழங்கியிருக்காங்க. நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.